ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு சொன்னால், நாங்கள் போன ட்ரிப்பை பற்றி தான். தொடர்ந்து ஒரே ஒர்க் அண்டி இருக்கிறதுனால நாங்கள் மோஸ்ட்லி ட்ரிப் போகிறது வழக்கம். அப்படி போன ட்ரிப் தான் இது. நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி மேப்பெல்லாம் பார்த்து நாங்கள் போட்டோம். அந்த மேப்பை முதலே உங்களோட ஷேர் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக விளங்கமென்றதுனால இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஜாஃப்னாலேருந்து வவுனியா போயிட்டு, வவுனியாலேருந்து குருநகரில் போக வேண்டியிருந்தது, அங்கே போயிட்டு அதுக்கு பிறகு அப் கண்ட்ரி சைட் பதுல, அதுக்கு பிறகு அம்பார டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் தாண்டி தென் பட்டிகலோ, பிறகு ட்ரிங்கோமல் ரீச் பண்ணி அப்படியே வவுனியா வந்து திருப்பி ஜாஃப்னாக்கு வரதான் இந்த ட்ரிப்புண்ட ஃபுல் பிளான். ட்ரிப் வந்து மேனேஜபிளாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும்ன்றதுனால அந்தந்த இடத்துக்கு அந்தந்த டைமுக்கு போயிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராமோ அதை ஃபினிஷ் பண்ணணும். பிகாஸ் எனக்கு 1 week தான் டைம், 1 week திருப்பி எனக்கு ஆர்டர்ஸ் புக்கிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுக்குள்ளே நாங்கள் வர்ற மாதிரி தான் பிளான் பண்ணது. ட்ரிப்புக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 22 hours 52 minutes. நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் பிடிக்கும். ஸோ அதை விட்டு தான் ஒரு 4 days மாதிரி பிளான் பண்ணினாங்க. பட் இவ்வளோ இடத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் முதலே ப்ரீ பிளான் பண்ணி இப்படி மேப்ஸ் எல்லாம் பார்த்து அந்தந்த இடங்கள், நீங்கள் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல்ஸோ இல்லாட்டிக்கு நீங்கள் எங்கே போய் பார்க்க போகிறீங்களோ அந்த இடங்கள் எல்லாமே ஈவனாக அந்த பிளேசஸை பற்றி முதலே எல்லாம் தெரிஞ்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் டைம் அந்தந்த டைமுக்குள்ளே எல்லாமே முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் சி, நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே நடக்குதான்னு பார்ப்போம். இது part1 தான். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். இது வந்து ஜஃப்னா யாழ் வரவு. ஸோ ஜஃப்னா விட்டு நாங்கள் ஆக்சுவலி ஏர்லியாக போகணும்னு நினைச்சினாங்க, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் தூங்கிட்டேன். அதனால் 6:22 AM மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணினாங்க. இது சங்குப்பட்டி பாலம், எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஜஃப்னா தாண்டி வந்தோடனேமே இருக்குது. இதால் போனால் ஈஸியாக போயிடலாம்ண்டு, ஐ மீன் ஸ்பீடாக போயிடலாம் என்று சொல்லிட்டு இதால் போனாங்க. ட்ராஃபிக் இருக்காது மோஸ்ட்லி. இப்படியே போயிட்டு இருந்தோம். அந்த கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வவுனியாலாம் தாண்டிட்டோம். இது ஒரு அனுராதபுரம், அதுக்கு கிட்ட ஒரு இடம், அனுராபுரத்துக்கு கிட்டவா தான் இருக்கணும். என்ன ஆக்சுவலி எனக்கு பேர் தெரியல இதோட, பட் அந்த பிளேஸாக தான் இருக்கணும். ஸோ இங்கால எல்லாமே பார்க்க அழகாக இருக்கும். ரெண்டு சைடும் மரம், அதுக்கு அங்கால வயல். இந்த இடம் வந்து ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ அதுக்காகவே எனக்கு இந்த இடம் பிடிக்கும். பிறகு கொஞ்ச நேரத்தால் மழை வர வலிக்கிட்டது. லைட்டாக தான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு பார்க்க மார்னிங் மாதிரி இருக்குது, பட் 1 PM அப்படி ஆயினோன்னே பசிச்சது. ஸோ இன்னொரு இடத்துல ஹோட்டல் ஒன்றில் நிப்பாட்டி சாப்பிட்டோம். அதுக்கு பிறகு குருநாகலை ரீச் பண்ணிட்டோம். இது குருநாகலை சிக்னலுக்கு முன்னால் பார்த்தா அப்படி பெருசாக ஒரு மலை மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே அவங்களோட புத்தருண்ட சிலை இருக்கும். இங்கே நாங்கள் வந்ததுக்கு ரீசன், எனக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் பக்கெட்ஸ், அதாவது எனக்கு மேக்கப் திங்ஸ் கொஞ்சம் தேவையாக இருந்தது. அதை வாங்கிட்டு அப்படியே அந்த டவுனையே சுற்றினோம். டவுன் சுற்றினா அன்றைக்கு ஃபுல்லாக எல்லாம் க்ளோஸ்டில் இருந்தது. என்னென்னு சொன்னால் நாங்கள் போனது போயாடே. நாங்கள் அவங்களோட மொஸ்கை பாருங்கள், இப்படி அழகாக இருக்குது. கிட்ட பாக்கி க்ளீனும் வடிவாக இருந்தது, நல்ல பெருசாக கட்டி வச்சுருந்தவங்க. ஆக்களும் கொஞ்சம் குறைவாக தான் அன்றைக்கு இருந்தவங்க. அதுக்கு பிறகு இங்கே வந்தால் ஃபுல்லாகவே மலை ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டு, குருநகரில் டவுன்லேருந்தே அப்படியே அதுக்கு முதல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாக அப்படி ஃபுல்லாகவே இனி மலை ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டு. என்னென்னா நாங்கள் போகிறது அப் கண்ட்ரீஸ். டயர்டாகி கொஞ்சம் ஹெடேக் மாதிரி இருந்தனால கொஞ்சம் நேரம் நான் ஃபோனை வச்சுட்டு பேசாமல் இருந்தேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் எனக்கு ஓகே ஆயிட்டுது. பிறகு ஒரு ஃப்ரூட் ஷாப்பில் நிப்பாட்டிட்டு அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு, கொஞ்சம் கூட தான் வாங்கினா, வாங்கி அப்படியே ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு வேறு வேறு சாப்பிட்டுக்கணும் தான் வந்தேன். அப்புறம் ஒரு 6 PM ஆனோடனேமே அப்படியே கொஞ்சம் பனி மூட்டமாக போயிட்டு கொஞ்சம் லைட்டாக குளிர வலிக்கிட்டது. அதுக்கு பிறகு அப்படியே ஒரு பாலம் மாதிரி இதெல்லாம் தாண்டி, இது என்ன இடம்னு ஆக்சுவலி எனக்கு தெரியலை, இது ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது, அதை தாண்டி போய்கொண்டே இருந்தோம். ஸோ போகுது போகுது, அது நிற்கிற மாதிரி தெரியலை, பட் அந்த வியூ பார்த்து கொண்டே இருக்க அந்த டைம் தெரியலை, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
மரங்கள் அண்ட் சாங்ஸ் போய்கொண்டிருக்கும். இப்போ பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த சைட்டில் அவங்களோட விஹார கூடுதலாக அந்த ரோட் சைட்ஸில் அவங்களோட விஹார் தான் இந்த இடத்துல வந்து கொண்டே இருந்தது. மார்னிங் தொடங்கி ஈவினிங் மட்டும் இப்படி ட்ராவலிங்லேயே போய்கொண்டிருக்க கிட்டத்தட்ட இந்த பையா படத்துன்ற ஒரு சீன் மாதிரியே எனக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்துச்சு. பட் அந்த இடம் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சு கொண்டிருந்தது. டயர்ட் இல்லாத ஒரு ட்ராவலிங்காக இருந்துச்சு. மலையை பார்த்தோன்னே டிக்டாக் செய்யணும் போல இருந்துச்சு. ஸோ அதில் நிப்பாட்டினேன். பட் அதில் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால அதில் ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தது. மலைக்கு டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு டீ வாங்கிட்டு இங்கே வந்தால் இவங்க இருந்தாங்க. ஸோ இவங்களோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இவங்க யாருன்னா அந்த ஷாப் ஓனர் வளர்க்குற டாக்ஸ் தான். க்யூட்டாக இருக்காங்களோ. அதுக்கு பிறகு அந்த ஈவினிங் டைம் அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் பார்க்கல வாண்ட மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் நேராக போய் பாருங்க. என்ன அந்த வீடியோஸில் பார்க்கலாம் அவ்வளோத்துக்கு உங்களுக்கு அந்த ஃபீல் வராது. ஐ மீன் அந்த நேரில் பார்க்குற மாதிரி ஒரு பியூட்டி வந்து இருக்காது. உங்களுக்கு அந்த இடமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும். அப்படியே போயிட்டே இருந்தோம். இந்த ரோடை பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்சு 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 போகுதுன்னு பார்க்கல தெரியும் உங்களுக்கு. அப்கண்ட்ரி என்றதான். பட் வெஹிக்கிள் ஓடைக்கில் வெரி 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 கேர்ஃபுல்லாக ஓடுங்க. என்ன சரியான கஷ்டம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்களால் மட்டும்தான் ஆக்சுவலி அந்த ரோட்லெலாம் போய் வர முடியும். ஸோ சேஃப்டி முக்கியம் அந்த இடங்களில். இடையில இப்படி ஒரு குட்டி பூங்கா ஒன்று இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பிறகு நாங்கள் போய் சேரவே நைட் ஆகிட்டுது. நைட் ஆனோடனே அந்த இடம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு கொஞ்சம் இடம் மட்டும் ஃபாரினர்ஸை பேஸ் பண்ணி செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரூஃப்ல இருந்து எல்லாமே அங்கே கொஞ்சம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலாக செஞ்சுருந்த மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி புக் பண்ணியிருந்ததால் நாங்கள் அக்யூரேட்டாக அந்த இடத்துல ரீச் ஆகிட்டோம். நார்மலாக வியூ ஒன்று கிடைச்சிது. உள்ள ரூம் இருக்கும். அங்கால நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு பல்கனி மாதிரி உங்களுக்கு எண்டே ஒன்று தருவாங்க. நீங்கள் அதில் போய் பார்த்து அந்த இடத்துல நின்றிங்கன்னு சொன்னால் ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு தெரியும். இது இந்த சைட்டில் ஒரு சாஞ்சிருக்கிற பெட் மாதிரி போட்டிருந்தாங்க. இன்னும் அதுக்கு ஆப்போசிட் சைட்டில் கேக்டஸோட டைப்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அப்படியே நேராக போய் பார்த்தோம் என்று சொன்னால் ஐ மீன் ஒரு ஃபுல் வியூ ஒன்று கிளியராக கிடைக்கும். முன்னுக்கு அப்படி வாட்டர் ஃபால் மட்டுது மவுண்டன் சன்ரைஸ் எல்லாமே இருக்கும். சன்ரைஸ் பார்க்க எழுப்பி எழுப்பி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே சன்ரைஸை பார்க்க சன்னு காணல. இங்கே எங்கடா சன்னு எங்கடா ரைஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் லைக் நார்மலாக ஜஸ்ட் அவரோட ஃபன் பண்ணிவிட்டு பிறகு அப்படியே இங்கே வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாகவே நான் வீடியோஸ்லேயே ரசித்தேன். நீங்கள் ஆக்சுவலி வீடியோஸில் எடுக்கிற விட ஃபோனை வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ப்ரீத் பண்ணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஒரு வியூவாக இருக்கும். ஏர்லி மார்னிங் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணாமல் சன்ரைஸ் பார்க்க கூட்டிகிட்டு வந்து பிறகு ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் எடுத்தது. இதுதான் அந்த ஹோட்டலோட வெளி வியூ. அதாவது பார்க்கிங் ஏரியா கிங்கால வந்து பார்க்கல அந்த வியூ இருந்துச்சு. அப்படி ஃபுல்லாகவே ட்ரீஸ் மவுண்டன்ஸ் அங்கால சைடில் வாட்டர் ஃபால் இவ்வளோ தான் அதுக்குள்ள இருந்துச்சு. ஸோ பட் எனக்கு அந்த டைம் அந்த கிளைமேட் ஃபேவரட் பர்சன். ஸோ எல்லாமே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அந்த இடம் அந்த டைம். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஓகே தென் வெளியால் போகணும். ஸோ அதுக்கான அவுட்ஃபிட் தான் இது. இதெல்லாம் அப்படியே போட்டு டார்ச்சர் பண்ணி வீடியோ எல்லாம் எடுக்க வச்சு ஃபோட்டோஸும் கொஞ்சம் எடுக்க வச்சுட்டு சேர்ந்துலாம் எடுத்துட்டு ஓகே இந்த இடம் ஃபினிஷாக போதானே. ஸோ இதை எல்லாம் பேக்கப் பண்ணி நெக்ஸ்ட் இடத்துக்கு போகிறதுக்கு லைக் பேக்கப் பண்ணிவிட்டு அது எல்லாமே எடுத்துகிட்டு இது நாங்கள் நைட் பார்த்ததுன்னா மார்னிங் வியூ இப்படி தான் இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் ஏரியா மட்டும் இப்படி கொஞ்சம் டெவலப் ஆன மாதிரி இருக்கும். அங்கே எல்லாமே மவுண்டன்ஸ் ட்ரீஸ் தான் இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாம் இப்போ வந்துட்டோம். இது நான் போயிட்டு திருப்பி ரிட்டர்னில் வந்து வீடியோக்காக எடுத்தது. இது இப்படி தான் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். சடனாக எந்த பக்கம் எடுக்கிறேன்னு தெரியாது. நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும் போட்டுருந்ததால் அப்படி எடுத்தேன். அந்த இடத்த ரீச் பண்ணிவிட்டு நாங்கள் ஆட்டோலையும் போகலாம். பட் நாங்கள் பார்க்கணும்ன்றதுக்காக வாக் பண்ணித்தான் போனாங்க. நடந்து போய் போய் பார்த்து கொண்டு இருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நடந்து போக. ஏன்னு சொன்னால் அப்பாகி பிறகு கீழே டவுன் ஆகி போகிற மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. ஆட்டோவில் போனால் இது பார்க்கலாதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேலேருந்து நாங்கள் நின்று அந்த வியூ பார்க்கல அப்படி அழகாக இருந்துச்சு. பிறகு வரும் வழியிலேயே சொண்டு எனக்கு ஒரு ஆள் தந்துச்சது. வட் எவர் அது கிஃப்ட். எனக்கு அதை வாங்கினோடனே நான் எனர்ஜி ஆயிடுவேன். நான் எனக்கு இருந்த எனர்ஜியே போயிட்டது. ஸோ இப்படி கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஏறி மேலே வந்துட்டோம். வந்து அங்கே பார்த்தா முழு பேரும் நிற்கிறாங்க. ஏன்னா ஒரு வீக்கெண்டு இதில் நாங்கள் கை வச்சுருக்கிறேன்னு தானே அதில் தான் அவங்க எல்லாம் ஏறி இருக்கிறாங்க. அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ விழுந்தால் சரி ஆனால் அங்கே ஆல்மோஸ்ட் விழமாட்டோம். அது பார்க்க தான் இப்படி இருக்குது பட் விழமாட்டோம். ஸோ ஏறிக்கில் பயங்கர பயத்தோடு தான் எல்லாருமே ஏறிட்டு இருந்தாங்க. பட் ஏறினா
அவரையெல்லாம் ஜாலியாக காலையெல்லாம் ஆட்டி காலையெல்லாம் தூக்கி எல்லாம் வேறு லெவலில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபன்னாக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் பேர் வருவாங்க சாங்ஸ் அது இது அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டுலாம் போனாங்க ஃபாரினியர்ஸ் மோஸ்ட்லி. அந்த டைம் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா போச்சு. அதில் ஏறி நானும் முதல் பயந்தேனா பிறகு ஓகே ஆகிட்டுது ஃபோட்டோஸ் எடுக்க. இந்த ட்ரக்கால் ட்ரெயின் வந்து 2 times or 1 எனக்கு வடிவாக தெரியல. ஆக்சுவலி 2 times தான் ஆல்மோஸ்ட் இருக்கணும் வரும். அது அந்த டைமுக்கு மட்டும் வந்துட்டு போகும். மற்றபடி யாரும் எல்லாருமே அதில் தான் நின்று பார்க்குறது மோஸ்ட்லி. ஸோ அதில் நாங்கள் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து ஸ்லோமோஸ் எடுத்து வாக் பண்ணி நிறைய நேரம் அதில் மீனக்கட்டம் அந்த குகை மாதிரி இருக்கேக்கில் அதுக்குள்ளே இருக்கவே நல்லா இருந்துச்சு. போயக்கிலாம் சத்தம் போட்டு போனோம். யா இட்ஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் வந்து நின்றதுலேருந்து எடுத்தது மட்டும் டைம் போனதே தெரியலை. பட் நீங்கள் ஷோராக போகைக்கில் தண்ணி கொண்டு போங்க. கட்டாயமாக உங்களுக்கு பயங்கர தேர்ஸ்டியாக இருக்குமாங்க. டக்குன்னு வாங்குறேன்றாலும் வாங்குற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு போகணுமென்ற ஐடியாவே வரையில அப்புறம் ஏதாவது சடனாக ஓகே இந்த இடத்த விட்டு போகணுமே நிறைய நிறுவனம் இங்கேயே மீனக்கட்டு கொண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம். அதனால் ஆட்டோவில் தான் போகணுண்டோம். ஸோ ஆட்டோவில் போகிறதுக்கு 1300 ஏதோ அப்படி தான் எடுத்தவங்க. நீங்களும் டயர்ட் ஆயிடுவீங்க ஷுவராக. ஆட்டோவில் தான் போனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நான் இல்லையில எடுத்த ஸ்டில்ஸ். இது பார்க்கிங் ஏரியாவில். இது பிற அந்த 9 பிரிட்ஜ் காலை உள்ள போட்டு நான் சொன்னேன் எடுத்த அந்த இது. பயம் இல்லாமல் நீங்களும் இந்த இடத்த போய் ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுக்கு பிறகு பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்குது. ஸோ see you guys in my next video. பாய்.